சத்குருவே சரணம். படுக்கை அறை வாஸ்து. படுக்கை அறை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தாம்பத்தியம் சிறக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், மன நிம்மதி இருக்கணும் அப்படின்னா படுக்கை அறை என்பது மிக ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதாவது மாட மாளிகையை இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒரு குடிசையாக இருக்குது, ஒரு கயிற்று கட்டில் தான் போட்டிருக்கீங்க, அதில் படுக்கை அறை அந்த மேலே விரிப்பு நல்ல சுத்தமாக இருக்கணும், தலையணை சுத்தமாக இருக்கணும், அந்த கதவு சாத்தினா நிம்மதியாக இருக்கணும், ஒரு சின்ன விளக்கு இருக்கணும். ஏனென்றால் உங்களை உறங்க வைப்பதற்கு, உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நித்ராதேவி ஒவ்வொரு இல்லத்திற்கும் வருகிறார். ஏனென்றால் அப்போது தான் நிம்மதியாக நீங்கள் தூங்க முடியும், உங்கள் வாழ்க்கை சிறக்கும், நல்ல தாம்பத்தியம் வைத்துக் கொள்ள முடியும். நிம்மதியாக நீங்கள் தூங்கணும். பகல் பூரா நீங்கள் கஷ்டப்படுற கஷ்டத்திற்கு ஓய்வு என்பது உங்கள் படுக்கை அறையிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இறைவனால். அதாவது நித்ராதேவியால் அளிக்கப்படுகிறது. நித்ராதேவி வேறு யாரும் இல்லை, சீதேவியினுடைய அக்காள் மூதேவி. பேர் சொல்லக்கூட பயப்படுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நித்ராதேவி வராத இல்லமே கிடையாது. ஒவ்வொரு இல்லத்திற்கும் இரண்டு பேரும் வந்து போவார்கள். இரவு அவர் வருவார், அதிகாலையில் போயிடுவார், அதிகாலையில் மகாலட்சுமி உள்ளே போவார், அந்த வீடு சுபிட்சமாக மாறும். நித்ராதேவி இல்லாத இல்லமே கிடையாது. ஸோ இவைகளெல்லாம் சரியாக நடைபெறணும்னா அந்த படுக்கையறை என்பது மிகச்சிறப்பாக இருக்கணும். நான் பல நிகழ்வுகளில் சொல்லியிருக்கேன், தென்மேற்கு படுக்கையறை குடும்ப தலைவனுடையது, அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா வடமேற்கு. ஈசானம் என்பது கடைசி தலைமுறை குழந்தைகள் பெரியவர்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இன்றைக்கி வாஸ்து எல்லாருக்கும் தெரியுங்க. கிராமத்திலலாம் நான் என்ன அழைச்சிட்டு போகிறாங்க, அங்கே போனால் அங்கே இருக்கிற பாட்டி கூட வாஸ்து சொல்லுது. அந்த அளவுக்கு வாஸ்துங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய விஷயத்தை உள்ளடக்கியது. இது வந்து இன்று நேற்றல்ல, 5000 ஆண்டுகளுக்கு முன்னே கிரேக்கர்களால் உருவாக்கப்பட்டது தான் வாஸ்து. அப்புறம் மயன் வாஸ்து, பல கான்செப்ட் இருக்குது, பென்சு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி கூட வாஸ்து தெரியும். அவங்க சொல்லுவாங்க அக்னி மூலையில் அது வேறு ஒன்றும் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு. இது வந்து ஈசான மூலை, இங்கே தான் கிணறு வைக்கணும், அங்கே போய் நெருப்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மூதாட்டிகளுக்கு கூட வாஸ்து தெரியும். அவர்களெல்லாம் நல்ல அறிவாளிகள். ஒரே ஒரு விஷயம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிகச்சிறந்த அறிவாளிகள், மிகப்பெரிய வழிகாட்டுகள். அதனால் பெட்ரூம் என்பது அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அங்கே போய் பேசவே கூடாது. அங்கே போனீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி போனால் நல்ல தாம்பத்தியம் வச்சுக்கணும், கைகால் மூஞ்சி கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு நல்லா தூங்கிடணும். அங்கே போய் தேவையில்லாத பேச்சு ஆர்குமெண்ட்டே இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஹால்லேயே முடிச்சுட்டு போயிடணும். அதே மாதிரி படுக்கை அறை சுத்தமாக இருக்கணும், நல்ல நறுமணமாக இருக்கணும், மெது மிக அதாவது நைஸாக மியூசிக்கல் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஃபாரின்லலாம் சொல்கிறான் மியூசிக்கல் கேட்டுக்கிட்டே தூங்கினா நல்ல தூக்கம் வரும்னு, அதை நம்மளும் கடைப்பிடிக்கலாம். அதே மாதிரி அந்த படுக்கை அறையில் படுக்கைக்கு கீழே ஒரு நல்ல ஒரு பிரமிடு இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய உண்டு பண்ணும். ஒரு காப்பர் பிரமிடை வாங்கி கட்டிலுக்கு கீழே வைங்க. பாயில் தான் ஐயா படுப்பேன், கட்டில் கூட இல்லைன்னா பக்கத்தில் வச்சிங்க உங்கள் அருகாமையில். ஏன்னா அந்த பிரமிடிலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் பவர் அந்த நேரத்தில் உங்கள் உடல் முழுவதும் பரவி நல்ல தூக்கம், நல்ல படுத்த உடனே நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி தாம்பத்தியம் வச்சுருந்தீங்கனா சிறந்த தாம்பத்தியம், தோல்வி இல்லாத தாம்பத்தியம். பிரமிடுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, பிரமிடுக்கு அவ்வளோ பெரிய பவர், அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு கெட்ட கனவு வருது, ஐயா படுக்கறையில் படுத்தாலே கெட்ட கனவு, அதனால் ஹாலில் படுத்துக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு மஞ்சள் துணியில் ஒரு பச்சை கருப்புரம் கட்டி அதை ஓரமாக வச்சுருங்க. காலையில் எழுந்தோடனே பூந்தி எடுத்துகிட்டு போய் எறும்பு புத்துக்கு கொடுங்க. இதை ரெண்டு மட்டும் செய்யுங்க, கெட்ட கனவு உங்களை விட்டு போயிடும். படுக்கை அறையில் தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. மெல்லிய டிவி பார்க்காதீங்க படுக்கை அறையில் படுத்துட்டு, அது வந்து டிஸ்டர்ப், ரொம்ப மிகப்பெரிய சிக்கல் உண்டாகும். ஏன்னா மணிக்கணக்கில் பார்த்துட்டு தூங்காமலே இருந்துருவாங்க. ஹாலில் பார்த்துட்டு படுக்க போகும்போது நைஸாக வாக்மேனில் வேணால் போட்டு மெதுவாக மியூசிக்கல் கேட்டு அப்படியே தூங்கிடணும். வேறு எந்த ஒரு செயலும் படுக்கைக்கு சென்றவுடன் செய்யக்கூடாது. பக்கத்தில் தண்ணீர் இருக்கணும், எப்பப்போ தாகம் எடுத்தாலும் தண்ணீர் குடிக்கணும். உங்கள் படுக்கை அறையில் நல்லா கேட்டுங்க, தெற்கு முகமாக தலை வச்சு படுங்க, இல்லைன்னா கிழக்கு முகமாக தலை வச்சு படுங்க. ரெண்டு திசை தான் தூங்குவதற்கு படுக்கை அறைக்கு சிறந்த பகுதிகள். வடக்கில் வச்சிங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு காந்தமலை இங்கே இருக்குது, மேக்னட்டிக், அதனால் உங்களுக்கு தூக்கம் வராது. அதே மாதிரி கிழக்கில் மேற்கில் தலை வச்சிங்கன்னா கிழக்கு பக்கம் கால் நீட்டணும், அது சூரியனுடைய குற்றத்திற்கு ஆளாகிடுவீங்க. ஆக மொத்தத்தில் கிழக்கு தெற்கே தலை வைத்து படுப்பதற்கு சிறந்த பகுதி. அதே மாதிரி உங்களுடைய பெட்ரூமில் ஒரு மெல்லிய கலர், ரொம்ப சிகப்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது, மெலிதான கலர் தான் பெயிண்டிங் இருக்கணும்.
அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் இல்லாமல் இறைவனை வணங்கி மெதுவாக சந்தோஷமாக கண்களை மூடி நிம்மதியாக தூங்கிடணும். இந்த விஷயங்களை நீங்கள் படுக்கை அறையிலே கடைபிடித்தால் உங்கள் தூக்கம் என்பது, உங்கள் அமைதி என்பது, உங்கள் தாம்பத்தியம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். என்னுடைய எல்லா பதிவுகளும் வாஸ்து பண்டிட் மோகன்ஜி என்ற தலைப்பிலே யூடியூப்பில் இருக்குது. 150 பதிவுகளை பார்த்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வணக்கம்.